عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 அவ்வல் மாதம் 27 திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள், இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு பயன்பாடுகள் நிகழ வேண்டும், எந்த தீங்குகளும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதிலே ஆர்வமாக உள்ளது எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், இதன் மூலமாகத்தான் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் மக்களுக்கு பொதுவான பயன்பாடுகள் நிகழ வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருப்பது. இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாகத்தான் இந்த பயன்பாடுகளை இரு ஈருலகிலும் மக்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அடிப்படை விடயமாக அமைந்திருப்பதை காணலாம். மார்க்கம் சார்ந்த உலகம் சார்ந்த எல்லா விதமான தீங்குகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருப்பதை நாம் காணலாம். இதன் காரணமாகத்தான் தீங்குகள் வராமல் நன்மைகள் வருகின்ற போதுதான் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் பாதுகாப்பும் ஈடேற்றமும் கிடைக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருங்கள், பாவத்திலும் எதிரிகளிலும் நீங்கள் ஒருபோதும் உறுதுணையாக ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ள வேண்டாம், உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாம் காணலாம். இந்த இஸ்லாத்தின் அடிப்படை உள்ளடக்கங்களில் ஒன்றுதான் நாட்டுக்கு தேவையான, அதாவது நாட்டில் உள்ள வளங்கள் அதனுடைய திறன்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறது. பொதுவாக முஸ்லிம்களுக்கு அதனுடைய பொது நலன் சார்ந்த எல்லா விடயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பக்குவமாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை ஆர்வமூட்டிருப்பதை காணலாம். அது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கின்ற பாதையாக இருக்கலாம், அல்லது ஓய்வெடுக்கக்கூடிய அந்த பூங்காக்களாக இருக்கலாம். இஸ்லாமிய நிர்வாகங்கள், இஸ்லாமிய அரசுகள் பொது நலன் கருதி ஏற்பாடு செய்துள்ள ஒவ்வொரு விடயங்களையும் பாதுகாக்க வேண்டும், அதனை முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பதை காணலாம். இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக மக்களுக்கு பயன்பாடாக உள்ள எல்லா விடயங்களையும் கண்ணும் கருத்துமாக அதனுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியிருப்பதோடு, பொது நலன் சார்ந்த விடயங்களிலே எந்த விதமான தீங்குகளும் கெடுதிகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை எச்சரித்து கூறியிருப்பதையும் காணலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், நல்லவற்றை செய்யுங்கள், இதனூடாக நீங்கள் வெற்றி அடையலாம், வெற்றி அடைவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், நான் சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் மரத்திலே அங்கமிங்கும் ஆடிக்கொண்டிருப்பதை நாம் கண்டேன் என்று கூறினார்கள். அதாவது சுவர்க்கத்திலே ஒரு மனிதனை கண்டேன், அந்த மனிதன் உலகத்திலே பாதையிலே மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, அதாவது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மரத்தை வெட்டியதின் காரணமாக அந்த மனிதனை சுவர்க்கத்திலே நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். அந்த மரத்தை வெட்டியது, அந்த மரம் போக்குவரத்துக்காக மக்கள் பாதையிலே செல்கின்ற போது சங்கடமாக தடங்களாக இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு அந்த மரக்கிளையை வெட்டியதன் காரணமாக இவ்வாறான கூலி
கொடுக்கப்பட்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் ஒரு மனிதன் பாதையிலே செல்கின்ற போது ஒரு மரக்கிளையிலே முட்கள் இருக்கிறது, அந்த முட்கள் மக்களுக்கு தீங்கிழைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த முள்ளுள்ள கிளையை வெட்டியதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த அடியான் நன்றி உடையவனாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மக்களுக்கு தீங்கிழைக்க கூடிய ஒரு அற்பமான விடயங்களை நாம் செய்தாலும் கூட, மக்களுக்கு தீங்கிழைக்க கூடிய ஒரு சிறிய சிறிய விடயங்களை நாம் அகற்றி மக்களுக்கு சாதகமானதாக ஆக்குவோமானால் மிகவும் நிரப்பமான வெகுமதி மிக்க பரிசுகள் கூலிகள் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் பாதையிலே மக்கள் நடக்கின்ற போது அவர்களுக்கு தடங்களாக தீங்கிழைக்க கூடிய விடயங்களை அகற்றுவது ஈமானில் ஒரு கிளை என்பதாக, இறை விசுவாசத்தின் ஒரு கிளையாக, ஒரு அங்கமாக நபி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக பொது பயன்பாடுகளுக்காக இருக்கக்கூடிய விடயங்களிலே அந்த மக்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் தீங்குகள் ஏற்படக்கூடிய விடயங்கள் இருந்தால் அவைகளை நீக்குவது ஒரு நல்ல உபகாரமாக நல்ல செயலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் இன் அல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை நல்லவைகள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் விரும்புகிறான் நேசிக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல செயல்கள் நல்லமல்கள் என்ற இந்த செயல்கள் என்பது இறை விசுவாசிகளுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், அல் ஈமானு பிதுஉன் வஸபஊன அவ் பிதுஉன் வஸித்தூன ஷுஅபா. ஈமான் என்பது, இறை விசுவாசம் என்பது 70 சொச்சங்கள் அல்லது 60 சொச்சங்கள் கிளைகள் இருக்கிறது. ஃபஅஃதலுஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த 70 அல்லது 60 சொச்சத்திலே மிகவும் மேன்மையானது, உயர்ந்த இடத்திலே இருப்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதாவது அதில் தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியதுதான் இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையிலே தீங்கிழைக்க கூடிய அந்த விடயங்களை அகற்றுவது ஈமானில் ஒரு கிளையாக நபி அவர்கள் இங்கே விளக்கப்படுத்தி இருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, பாதையிலே தீங்கிழைப்பது எப்பேற்பட்ட எவ்வாறான விடயங்களாக இருந்தாலும் பொதுவாக தீங்கு என்று வந்துவிட்டால், அது மக்களுக்கு சங்கடம் என்று வந்துவிட்டால் அதனை அகற்றுவது இந்த தர்மம் என்ற வட்டத்திலே உள்வாங்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் பாதையில் அல்லது மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொது இடங்களிலே தீங்குகளை அகற்றுவதென்பது அந்த மனிதன் தனக்காக தர்மத்தை முன்வைப்பதை போன்று, அவன் ஒரு சதக்காவை அவனுக்காக முற்படுத்துவதை போன்ற நன்மை அவனுக்கு கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துமீதுல் அதா அனி தரீகி சதகா, பாதையிலே தீங்கிழைக்கக்கூடியவைகளை அகற்றுவது தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது சமுதாயத்தினருடைய எனது உம்மத்துடைய நல்ல விடயங்களை எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நல்லவைகளையும் கெட்டவைகளையும் எடுத்து காட்டப்பட்டது, அதிலே நல்லமல்களிலே நான் பாதையிலே உள்ள அழுக்குகளை நீக்குவது நன்மையான விடயங்களே எழுதப்பட்டிருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற அல் குர்ஆனிய வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் எல்லாம் எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், எப்பேற்பட்ட தீங்காக இருந்தாலும் சங்கடங்களாக இருந்தாலும் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இதனூடாக தீங்கு ஏற்படும் என்றால் அதனை நீக்குவதற்கு, அதனை அகற்றுவதற்கு, அதனை சீர் செய்வதற்கு நீங்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக உதவியாக இருக்க வேண்டும். அந்த பொதுநலன் சார்ந்த விடயங்களிலே தீங்குகள் வந்துவிடாமல் பாதுகாப்பதற்கு, அதனை சீர் செய்வதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், பாதையிலே முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு விடயத்தை அகற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையை எழுதுகிறான். யாருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறானோ அதனூடாக அல்லாஹ் அவனை சுவர்க்கத்தில் நுழைய வைக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே தீங்கு என்று வந்துவிட்டால், சங்கடம் என்று வந்துவிட்டால், மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவது என்று வந்துவிட்டால், அது எல்லா விதமான அசௌகரியங்களும் எல்லா விதமான தீங்குகளும் தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக முஸ்லிம்களுடைய பொது நலன் சார்ந்த விடயங்களிலே பலவாறான தீங்குகளை அல்லது சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எல்லா விதமான தீங்குகளும் சங்கடங்களும் ஹராமாக தடுக்கப்பட்டதாக அமைந்திருப்பதை காணலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அதாவது முஃமினான ஆண்கள் பெண்களை பிகைரி மக்தசபு, அவர்கள் செய்யாத ஒன்றை கொண்டு யார் அவர்களை நோவினை செய்கிறார்களோ, அவர்கள் அவதூறு பெரும் பாவத்தை கொண்டு அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரித்து கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரிமைகள் விடயத்தை பற்றி கூறுகின்ற போது, பாதையின் ஒழுங்குமுறையை பற்றி கூறும் போது கூறினார்கள், பாதையிலே தீங்கிழைக்கக்கூடியவைகளை நீக்குவது, அதனை தவிர்த்துக் கொள்வது, இது இஸ்லாம் பாதையின் ஒழுங்காக நமக்கு படித்து தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அது எப்பேற்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சட்டமாக வரைமுறையாக ஒழுக்கமாக கூறியிருப்பதை காணலாம். அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே லா பரர வலா திரார், இது ஒரு முக்கியமான அடிப்படை விடயமாக இருக்கிறது. நாம நமக்கு தீங்குகளையும் ஏற்படுத்தி கொள்ள கூடாது, பிறருக்கும் தீங்கு செய்துவிடக் கூடாது என்ற இந்த அடிப்படை விதி நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால், தீங்கு என்றால் நாம் ஒட்டுமொத்தமாக அதனை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக கூறியிருக்கிறது. எனவே ஒரு முஸ்லீமுக்கு தீங்கு இழைப்பதை, அவனுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவதை, அதற்கு காரணமாக இருப்பதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே முஸ்லீம்களுடைய பாதைகள், பொது நலன் சார்ந்த விடயங்கள், அதே போன்று பாலைவனங்கள், இன்னொரு என்ன பல பொது விடயங்கள் இருக்கும், பொதுவாக மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டுள்ள விடயங்கள், பொதுவாக மக்கள் பயன்பாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எல்லா இடங்களிலும் தீங்குகளை ஏற்படுத்துவதை, சங்கடங்களை ஏற்படுத்துவதை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது, அதாவது போக்குவரத்து கட்டுப்பாடுகள், போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை, அது இஸ்லாமிய நாகரீகமாக ஒரு நல்ல பண்பாக பயனுள்ள விடயமாக கூறியிருப்பதை நாம் காணலாம். எனவே பொறுத்தவரையிலே கட்டுப்பாடுகள், ஒழுங்குமுறைகள் விதிக்கப்படுகின்ற போது அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படும் போது மக்களுக்கு தீங்குகள் வராமல் பயன் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அதே நேரத்திலே அந்த கட்டுப்பாடுகளை மீறி நடக்கின்ற போது அதனூடாக அந்த கட்டுப்பாட்டை மீறியதன் காரணமாக மக்களுக்கு தீங்குகள் ஏற்படக்கூடிய பல அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அது அமைந்துவிடும். வாகனங்கள் ஓட்டுகின்ற போது குறிப்பாக நாம் கண்ணும் கருத்துமாக அவனுடைய விதிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த போக்குவரத்து விதிமுறைகளை அதிலே பொடுபோக்காக, ஒரு கேவலமானதாக அல்லது அற்பமானதாக நாம் கருதிவிடாமல் அவைகளை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இவ்வாறான விதிமுறைகளை பின்பற்றுவது என்பது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு அது உதவியாக அமைந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், வலா துல்கூ பி ஐதீகும் இலத் தஹ்லுகா, அந்த அழிவின் பால் உங்கள் கைகளாலே நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதாவது அழிவின் பால் நீங்களே உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம், அழிவிலே நீங்கள் விழித்து விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே விதிமுறைகளை பின்பற்றுவது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய ஒரு வேண்டப்பட்ட விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக இரக்கமாக கருணையாக எல்லா வகையிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல் எல்லா விதமான தீங்கிழைக்கக்கூடிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, கவலைகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிலைகளையும், எல்லா செயல்களையும், எல்லா தவறான நடைமுறைகளையும் இஸ்லாம் தடுத்திருப்பதை காணலாம். இதே போன்றுதான் இவ்வாறாக இந்த துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, விதிமுறைகளை மீறக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான்
பொதுவாக ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய விடயம்தான் வாகனம் ஓட்டுகின்ற போது தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது அல்லது அளவுக்கு அதிகமான வேக கட்டுப்பாட்டை மீறி செல்வது, அதாவது பொது விதி முறைகளை அந்த போக்குவரத்து சட்ட விதிகளை மீறி அவசரமாக அதிவேகமாக பரவுவதெல்லாம் இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக விதிமுறைகள் மீறப்படுவதன் காரணமாக எத்தனையோ பயங்கரமான நிகழ்வுகள், பயங்கரமான ஆபத்துக்கள் எல்லாம், விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் இது போன்ற விடயங்களை விட்டும் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தீங்களையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறியிருப்பதை காணலாம். முஸ்லிம்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய, அது சொல் சார்ந்த பாதகமாக இருந்தாலும் செயல் சார்ந்த பாதகமாக இருந்தாலும் அது ஒரு முஸ்லிமை பாதிக்கும் என்றால், அவனை கேவலப்படுத்தும் என்றால் அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறியிருப்பதை, அறிவுரை கூறியிருப்பதை காணலாம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் பரவாயிலுக்கோ அல்லது கடைத்தருக்கோ செல்கின்ற போது அவர் சுமந்து செல்லக்கூடிய ஆயுதங்கள் அல்லது கூர்மையான விடயங்களை கொண்ட அந்த விடயங்களை அவர்கள் பாதுகாப்பாக அதனை மறைத்து கொள்ள வேண்டும், அதனை பக்குவமாக நடத்தி கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக சுமந்து செல்ல வேண்டும். இதனூடாக அங்கே பள்ளி வாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது கடைத்தருவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கூர்மையான ஆயுதத்தினூடாக தீங்குகள் வந்துவிடக்கூடாது என்று நபி அவர்கள் அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்பேற்பட்ட தீங்காக இருந்தாலும் அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறியிருப்பதை நாம் காணலாம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு இவைகளை நடைமுறையிலே பயிற்சி கொடுத்திருப்பதை காணலாம். அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், இத்தகுல்லாயினைன், அதாவது உங்களுக்கு சாபமிடக்கூடிய, உங்களை திட்டக்கூடிய இரண்டு விடயங்களை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சி கொள்ளுங்கள் என்று கூறிய போது சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே, சபிக்கக்கூடிய சாபமிடக்கூடிய அந்த இரண்டு விடயங்கள் எது என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மக்கள் பாதையிலே பயணிக்கின்ற அந்த பாதையிலே மலம் கழிப்பது அல்லது மக்கள் போக்குவரத்திலே இருக்கின்ற போது நிழல் பெறக்கூடிய மரத்துக்கு கீழால் இவ்வாறாக நடந்து கொள்வது, மலம் கழிப்பது, இவைகள் சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சபிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது, எனவே இவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் யார் ஒரு மனிதன் பாதையிலே மக்கள் நடக்கின்ற போது, பயணத்து நிமித்தம் செல்லுகின்ற போது அவர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ, அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்களோ, வஜபத் அலைஹிம் லஅனதுஹும், அவர்களுக்கு சாபமும் ஏச்சும் கட்டாயமாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக பயன்பாடுகள் அடைய வேண்டும், தீங்குகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதிலே ஆர்வமாக நமக்கு அறிவுரை வழங்கியிருப்பதையும் வழிகாட்டியிருப்பதையும் நாம் காணலாம். எனவே எல்லா விதமான நன்மைகளை செய்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் எந்த விதமான தீங்குகளும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், தீங்கு என்று வந்துவிட்டால் அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மக்களின் பொது பாவனைக்காக கட்டப்பட்டுள்ள, ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த தோட்டங்களாக இருக்கலாம், பூங்காக்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை பாதுகாப்பதற்கு நாம் ஒருவரோடு ஒருவர் ஒத்தாசையாக உதவியாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தீங்குகள் வந்துவிடாமல், ஆபத்துக்கள் வந்துவிடாமல், அழிவுகள் வந்துவிடாமல் இருப்பதற்கு நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இஸ்லாம் நமக்கு எவ்வாறு பொது விடயங்களை, பொது பாவனைக்காக விடப்பட்டுள்ள விடயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.